போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சசானா ஸ்வீட்டு சாப்பாடு சேனலில் எல்லாருக்கும் பிடிச்சமான உளுந்தோட தான் செஞ்சுருக்கோம். மொறு மொருண்டு எண்ணெய் குடிக்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நம்ம உளுந்தோட வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஏற்கனவே இந்த கிளாஸ் ஒரு டம்ளர் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன் உளுந்தை. இது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி இதை அரைச்சிக்கிறலாம். வந்து மிக்சி ஜாரில் வந்து இப்போ மாற்றிக்கிறேன். நல்லா ஃபுல்லாக தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறலாம். இப்போ வந்து இதில் வந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்து இதோட அரைச்சிடலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு வீட்டில் வந்து பச்சை மிளகாய் வந்து இதிலே அரைச்சிட்டோம்னாக்க அவங்களுக்கு வந்து உரப்பு தெரியாது, அதனால தான் இதோட சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக அரைச்சிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து வடைக்கு வந்து மாவு அரைச்சி பவுலுக்கு மாற்றியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவும் தனியாக இருந்துடக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கறலாம். நான் வந்து இதில் வந்து ரெண்டு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு, தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து முருங்கைக்கீரை வந்து இதில் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டாச்சு. உங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படின்னாக்க நீங்கள் கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பும் தேவையான அளவு போட்டாச்சு. மிளகு வந்து நீங்கள் போடலாம், ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டியது இல்லை. நான் இன்றைக்கி வந்து மிளகு போடலை, ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால மிளகு வந்து வெளியில் எடுத்து போட்டுருவாங்க. அதனால் நம்ம மிளகு சேர்க்கலை. நீங்கள் தேவைப்பட்டால் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். நல்லா கை வச்சு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்றலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தான். வாங்க இதை பொரிச்சிடலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஏற்கனவே சூடு பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து வடையை தட்டி விட்றலாம். வடை போடுறதுக்கு முன்னாடி கையை வந்து இந்த மாதிரி ஈரப்படுத்திக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து கையில் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக உருண்டை வரும். வடையை போட்டுடலாம். இந்த கையில் உருண்டை ஊற்றி ஊற்றி போடலாம். இந்த மாதிரி போட்டுக்கறலாம். கொஞ்சம் வேகட்டும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சுருந்தாக்க கருகிரும், அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெந்துருச்சு, இந்த பக்கத்தில் திருப்பி விட்டுக்கறலாம். பாதி வெந்திருக்கு, இன்னொரு பாதி வேகட்டும். பாருங்கள், நல்லா வந்து வடை வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போட்டுக்கறலாம். இப்போ அடுத்தது போட்டுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே நான் போட்டுட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போ வந்து எல்லா வடையுமே நம்ம போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குண்டு. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குண்டு. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.